இந்த பதிவு எல்லா யூடியூபராக தப்பு தப்பா போட்டுறீங்க பாத்தீங்களா அந்த யூடியூபர்ஸ்க்காக தான் ரவுடி பேபி சூர்யா வந்து அவ வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஃபேமஸ் ஆகணும்ன்றதுக்காக என்னென்னமோ பேசி வச்சிருக்கா நல்லா கேட்கும் சூர்யா உனக்கு வாய் இருக்கு நீ ரொம்ப ரொம்ப பேசுற அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு எங்கெங்க போயிட்டு இருக்கு தெரியுமா ஒரு காதலிச்சு அவர் அவ்வளோ ரெண்டு பேரும் எவ்வளோ அந்யூன்யமா இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கப்பல்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும்ன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டா இருந்தவங்க தான் உதயா சுமதி அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இன்ன வரலும் எவ்வளோ அவ பாடுபட்டு இருந்தா அவனை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ வந்து அந்த பையன் திடீர்னு இறந்து போயிருக்கான் நல்லா கேட்டுக்கோ உனக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பையனை வந்து ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இதுவரையிலுமே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து நல்லபடியா பார்த்தாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா கடைசி அவ போட்ட வீடியோல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருந்தான் அடுத்த வீடியோ நான் போடும்போது கண்டிப்பா உதயா வந்து கியூர் ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வீடியோ போடுவோம்னு சொல்லிதான் கடைசி வீடியோ அவ அப்லோட் பண்ணா அதை நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ பேசு உனக்கு அவளை பத்தி விசாரிக்கணுமா சோ நீ போன் பண்ணு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி எப்படிமா இருக்கா நீ விசாரிச்சிருக்கணும் விசாரிக்காம இருந்தது நீ அந்த பொண்ணு சொல்லிட்டு தான் கடைசி வீடியோ போட்டிருக்கீங்க இனிமே நான் வீடியோ போட மாட்டேன் உதயாவை என்ன பாத்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும் எனக்கு நிறைய வர்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா திரும்பி வந்த மறுபடியும் வீடியோ போட்டா உதயா கூட தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிதான் அவன் வீடியோ போட்டிருந்தான் சோ அவனோட உடம்புல வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து படுத்த படிக்காத இருந்திருக்காங்க அவனோட ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாம பாவம் அந்த பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருந்திருக்கான் யூஸ்வலா ஒரு மாசமா வீட்டுல இருந்திருக்காங்க எப்பயுமே ரெகுலர் செக்அப் போறது போயிட்டுதான் இருந்திருக்காங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு வேலைமாலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி லோ பிபி ரொம்ப ரொம்ப லோ பிபி ஆகி மட்டும்தான் அவ இறந்துருக்கான் சோ ஓகே அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும் ஃப்ரெண்டோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே யோசிச்சிருப்பாங்க நீ ஒரு மனசாட்சி இல்லாம போன் எடுக்கல என்ன ஆச்சு எது எடுக்கணும்னு வாய்க்க வந்த விதமா பேசியிருக்க ஆக்சுவலா கார் வாங்கினது யாரு அப்படின்னு தெரியாம நீ வந்து பாலா வாங்கியிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்ன கார் வாங்கினது யாருன்னு நீ விசாரிச்சுட்டு பேசு பாலாக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் பாலா ஊர் பாலா வந்து அங்கதான் இருந்தான் அந்த பையன் சாவல இருந்து கூடையே இருந்து எல்லாத்தையும் பார்த்தது பாலா உங்க ஒய்ஃப் தான் சரியா ஊர்ல இருந்தவங்க வேற பாரு அவங்க யாருன்றத நீ விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ நீ அப்லோட் பண்ணிருக்கணும் நீ என்னமோ உன் இஷ்டத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் பிளேம் பண்ணிட்டே இருக்கியே இப்ப நீ பேசுற அந்த வார்த்தை எங்கெங்க போயிட்டு இருக்கு தெரியுமா அந்த பொண்ணோட மனசை நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற காயப்படுத்துற அந்த பாவம் உன்னை சும்மா விடாது ஒரு அன்பான கணவனை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லிட்டு அழுதுட்டு அந்த குழந்தைக்கு அப்பா இல்ல இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை அனாதையா நிக்குது தான் புருஷனை இழந்துட்டு அந்த பொண்ணு நிக்கிது தன் நண்பர்களை இழந்துட்டு அவ்வளவு பேர் நிக்கிறாங்க அவங்க எல்லாரையுமே நாக்குல நரம்பில்லாத மாதிரி கேவலமா கீழ்த்தனமா நீ பேசியிருக்க இந்த பாவம் உனக்கு கண்டிப்பா சும்மா விடாது இன்னொரு தடவை ஒழுங்கு வரையதை அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டு நான் எமோஷன்ல பேசிட்டேன் அப்படின்னு நேற்று நீ போட்ட வீடியோலாம் வேலைக்கே ஆகாது சரியா ஒழுங்கா நீ என்னென்ன பேசுனேன்றத அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு வீடியோ ஒழுங்கா போடு இல்லேன்னு வச்சுக்கோயேன் நீ அவங்க மன அந்த பாவம் உன்னை சும்மா விடாது ஏழு ஜென்மத்துக்கும் சும்மா விடாது சொல்லிட்டேன் சூர்யா நான் இந்த வீடியோ கூட போட்டிருக்க கூடாது எனக்கு அம்மா போட்டிருக்கு வீடியோ போட்டுக்கூடாது ஆனா நீ பண்ணனால அந்த பொண்ணோட மனநிலை என்ன இருக்கும் அது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நிறைய பேர்னால புரிஞ்சுக்க முடியாது ஒரு கமெண்ட் கொடுத்தவங்க எல்லாரும் எவ்வளவுலாம் பதறாங்க அவங்க எல்லாமே மனசாட்சி இருக்கிறாங்க நீ மனசாட்சியில மிருகம் அதனாலதான் நீ இப்படி கேவலமா வீடியோ போட்ட நான் எதுவுமே தவறா சொல்லல நான் இப்போ பேசுறதுக்கு சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல இதுக்குண்டான என்ன நான் வீடியோ போடுறதே தப்புதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வீடியோ போட்டுக்க கூடாதுதான் பட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை அந்த பொண்ணோட நிலைமை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிலைமைலாம் நினைக்கும் போது வேற சிச்சுவேஷன் இல்லாம தான் சோர்ஸ் இல்லாம நான் வீடியோ போட்டேன்